இன்குயரி டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? சார், அண்ணாமலை படத்துல ரஜினிகாந்த் பால்காரரா இருக்கக்கூடிய அந்த வீடு அண்ட் மாட்டு தொழுவத்தை எந்த இடத்துல படமாக்கினாங்கன்னு விருதுநகர்ல இருந்து மாதவன் கேட்டிருக்காங்க. அண்ணாமலை படத்துல இந்த மாட்டு தொழுவம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் கிண்டியில உள்ள கெம்பகோலா ஃபேக்டரி சைட்ல தான் செட்டு போட்டு படமாக்கினார்கள். சார், தமிழின தலைவரான கேப்டன் பிரபாகரன் பத்தின படம் மேதகு அப்படின்ற பேர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் பத்தின உங்களோட கருத்து என்னன்னு வேளச்சேரியிலிருந்து குமரேசன் கேட்டிருக்காங்க. மேதகு படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, மிக விரைவிலேயே நான் பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் பல பேர் அந்த படத்தை பார்த்தாங்க. மிக சிறப்பான முறையில் அந்த படம் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் எல்லோருமே பாராட்டு தெரிவித்தார்கள். சார், நடிகர் விஷால் அடங்கமறு டேரக்டர் கார்த்திக் தங்கவேல் டைரக்ஷன்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி முத்தையா படத்துல நடிக்க இருக்கிறதா நியூஸ் வருதே, அது உண்மையான்னு மதுரையிலிருந்து ராஜ் கேட்டிருக்காங்க. அடங்கமறு படத்தினுடைய இயக்குநரான தங்கவேல் விஷால் கதானா நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்கிறார். அந்த படத்தை தயாரிக்க இருப்பவர் ஃபைசர் கதிரேசன். இதற்கிடையிலே வந்து முத்தையா விஷால இயக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததே தவிர அது வந்து வெற்றி பெறலை. இப்போ முத்தையாவுடைய இயக்கத்திலே கார்த்தி ஒரு படத்தை நடிக்கிறார். அதை தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்காக முத்தையா ஒரு படத்தை இயக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதுக்கிடையில வந்து விஷால இப்போதைக்கு இயக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், துப்பாக்கி அஞ்சான் போன்ற படங்கள்ல நடிகர் வித்யுத் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாரு. இருந்தாலும் ஏன் அவர் தொடர்ந்து தமிழ் படங்கள்ல நடிக்கிறது இல்லைன்னு ரஃபி கேட்டிருக்காங்க. வித்யுத் ஜமால் ஒரு அருமையான நடிகர் மட்டும் இல்லை, ஒரு ஸ்டைலான வில்லனும் கூட. அவரை போட்டால் நிச்சயமாகவே ஒரு படத்துக்கு பலம் தான். இருந்தும் ஏன் நம்முடைய இயக்குநர் பலரும் வித்யுத் ஜமாலுக்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாள் அப்படின்னு தெரியல. சார், ஐபிஎல் மேட்சை பெரிய திரையில ஒளிபரப்பு பண்ண மாதிரி ஓடிடியில ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களையும் பெரிய திரையில ஒளிபரப்பு பண்ண முடியுமான்னு சென்னையிலிருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க. ஓடிடியில வெளியாகின்ற படங்களை பெரிய திரையில தாராளமாக காமிக்க முடியும். சார், டைரக்டர் விக்ரமனோட பெரும்புள்ளி படம் பெருசா வெற்றி அடையாததுக்கு என்ன காரணம்? அவரே ஒரு இன்டர்வியூல நான் ஏன் இந்த படத்தை எடுத்தேன்னு ஒரு மாதிரி பேசியிருந்தாரு, அந்த வீடியோ ரெஃபரன்ஸும் இப்ப இல்ல, அதை பத்தி சொல்லுங்கன்னு துபாயில இருந்து விஜய் கேட்டிருக்காங்க. விக்ரமனுடைய முதல் படமான புது வசந்தம் படத்துல திரைக்கதை அமைப்புல பாத்தீங்கன்னா ஒரு நேர்த்தி இருக்கும். அந்த நேர்த்தி வந்து பெரும்புள்ளி படத்தில் மிஸ் ஆனது மட்டும் இல்லை, ஒரு சுவாரஸ்யமும் அந்த படத்தில் மிகவும் கம்மியாக இருந்தது. அதன் காரணமாக தான் ரசிகர்கள் மத்தியிலே அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடையலை. சார், ரஜினிகாந்த் நடிச்சிருந்த உழைப்பாளி, சிவா, தர்மத்தின் தலைவன், அதிசய பிறவி இந்த படங்கள்லாம் தோல்வி படங்களுக்கான லிஸ்ட்ல இருக்கே, அது எப்படி? அந்த படங்கள்லாம் நல்லா தானே இருக்கும்னு ஹோசூர்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்தினுடைய திரைப்படங்களிலே தோல்வி படங்கள் அப்படின்னு விமர்சிக்கப்படுகின்ற 3 படங்களுடைய பெயரை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. இதில் தர்மத்தின் தலைவன் தோல்வி படமாக சொல்ல முடியாது, அந்த படம் வெற்றி பெற்ற படம் தான். நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற பட்டியலில் தோல்வி படம்னா அது அதிசய பிறவி திரைப்படம் மட்டும்தான். உழைப்பாளி படம் கூட தோல்விக்கும் வெற்றிக்கும் இடைப்பட்ட படமாக தான் இருந்ததே தவிர அதை தோல்வி படம்னு சொல்ல முடியாது. சார், மோகன் நடிச்சிருந்த 1000 பூக்கள் மலரட்டும் படம் ஏன் வெற்றி படமாக அமையலன்னு துபாயிலிருந்து முகமது கேட்டிருக்காங்க. 1000 பூக்கள் மலரட்டும் படத்துக்கு நீங்கள் வரவேற்பு கொடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும். உங்களுடைய வரவேற்பு கிடைக்காதனால தான் அந்த படம் வெற்றி படமாக அமையலை. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், நீங்கள் வரவேற்கின்ற அளவுக்கு அந்த படத்தினுடைய திரைக்கதையும் முறையாக அமைக்கப்படலை. சார், எம்ஜிஆர் படத்துல சிவாஜி வில்லனா நடிச்சிருக்காரான்னு கோவையிலிருந்து கணேசன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜி ஆகிய இருவரும் இணைந்து நடித்தது ஒரே படம் தான், அந்த படம் குண்டுக்கிளி. அந்த படத்திலே சிவா கணேசன் ஏற்றிருந்த பாத்திரம் ஒரு வில்லனுக்குரிய பாத்திரம் தான். சார், கலைப்புலி தானுவும் கலைப்புலி சேகரனும் ரிலேட்டிவ்ஸா? கலைப்புலி அப்படின்றது பட்டமா இல்ல பரம்பரை பேரான்னு மீஞ்சூர்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. கலைப்புலி தானுவும் கலைப்புலி சேகரனும் சொந்த சகோதரர்கள் இல்லை, ஆனால் அதையும் தாண்டி ஒரு மிகவும் நெருக்கமான நட்பு அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நீயா அப்படின்ற ஒரு திரைப்படத்தை எடுத்தாங்க. அந்த படத்தை தயாரித்த திரைப்பட நிறுவனத்துடைய பெயர் கலைப்புலி. அதன் காரணமாக தான் அவங்க ரெண்டு பேர் பெயரோடவும் அந்த கலைப்புலி என்ற பட்டம் ஒட்டி கொண்டது. சரி, இப்போ நம்பர் 1 மியூசிக் டைரக்டராக இருக்கக்கூடியது ஏஆர் ரகுமானா இல்லைனா அனிருத்தா? சங்கரியை இந்தியன் 2 படத்துக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏஆர் ரகுமானுக்கு கொடுக்கலன்னு கோயம்புத்தூர்லேருந்து ஸ்ரீனிவாசன் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு நம்பர் 1 அப்படின்ற இடத்துல ஏஆர் ரகுமான் தான் இருக்காரு. சங்கர் ஏற்கனவே ரகுமான் விட்டுட்டு ஒரு திரைப்படத்தில் ஆரி ஜெயராஜை பயன்படுத்தலையா என்ன? அது மாதிரி தான் இந்த படத்தில் அனிருத்தை பயன்படுத்தியிருக்கார். மீண்டும் அடுத்த படத்தில் அவர் ஏஆர் ரகுமானோடு இணையக்கூடும். சார், 70s 80s காலகட்டத்தில் இசையமைப்பாளராக இருந்த சங்கர் கணேஷ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு துறையூர்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களுக்கு இசையமைக்கின்ற வாய்ப்பு இப்போ சங்கர் கணேஷுக்கு பெரிதாக இல்லைன்னாலும் மிகவும் பிஸியான பரபரப்பான ஒரு மனிதராக தான் இன்றைக்கும் கணேஷ் இருக்கார். இப்போ மட்டும் இல்லை, அவர் சினிமா உலகில் அடியெடுத்து வைத்த காலகட்டத்திலேருந்து அவர் நான் பார்த்துட்ருக்கேன். எப்பவும் பரபரப்பாக இயங்கக்கூடிய எல்லோருடனும் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் தான் கணேஷ். சார், விஜயோட பீஸ்ட் படத்தில் ஜான் ஆப்ரஹாம், நவாசுதீன் சுதீக், செல்வராகவன் இவங்கள யாரோ ஒருத்தர் தான் வில்லனாக நடிக்க இருக்கிறதா தொடர்ந்து நியூஸ் வந்துட்டே இருக்கே, உண்மையிலே யார் அந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறதுன்னு நாமக்கல்லிருந்து திவாகரன் கேட்டிருக்காங்க. பீஸ்ட் மூவி படத்தினுடைய 2வது கட்ட படப்பிடிப்பு நேற்று தொடங்கிவிட்டது.
இந்த ஷெடியூல் நடக்கும்போது நிச்சயமாக அந்த படத்தில் நடிக்கிற மற்ற நட்சத்திரத்தினுடைய பெயர்கள்லாம் மெல்ல மெல்ல வெளியாகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த வார இறுதியிலோ இல்லை அடுத்த வார துவக்கத்திலோ அந்த படத்தில் நடிக்கிற வில்லன் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரலாம். சார், ஃபர்ஸ்ட் ரீமேக் படம் எது, எந்த மொழியிலிருந்து எந்த மொழியில் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமான்னு சேலம்லேருந்து செல்வகுமார் கேட்டிருக்காங்க. முதல் மொழிமாற்ற படம்னா அது சீதா கல்யாணம் என்ற திரைப்படம். 1934 ஆண்டிலே தமிழில் தயாரிக்கப்பட்ட அந்த திரைப்படம் அதைத் தொடர்ந்து தெலுங்கிலே தயாரிக்கப்பட்டது. தமிழிலே தயாரிக்கப்பட்ட சீதா கல்யாணம் படத்தில் பாபநாசம் சிவன், வேணை எஸ் பாலச்சந்தர், அவருடைய சகோதரர் ராஜம் ஆகியோர் நடித்திருந்தனர். சார், பொன்னியின் செல்வன் மாதிரியான காவியங்களை எப்படி ஒரு சில மணி நேரத்துக்குள்ளே திறம்பட படைக்க முடியும்? படங்களை விட வெப்சீரீஸ் தான் இது மாதிரியான காவியங்களுக்கு சிறந்த தளம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கனடாலேருந்து நிவாஸ் கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல படைப்பாளியால் எந்த மிகப்பெரிய படைப்பையும் சுருக்கி அழகாக தர முடியும். மணிரத்னத்து மேலே எனக்கு அந்த வகையில் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த பொன்னியின் செல்வன் 2 மணி நேர நாடகமாக என்னுடைய நண்பர் குமரன் அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து நடத்தினார். அந்த நாடகத்திலேயே அந்த பொன்னியின் செல்வன் கதையை மிக அழகாக அவர் சித்தரித்திருந்தார்கள். அப்படின்னும் போது 2 பாகத்தில் இந்த பொன்னியின் செல்வனை திறம்பட சொல்ல முடியாதா என்ன? சார், ஒரே கதையை வச்சு 4 படங்கள் டைரக்ட் பண்ணி அந்த 4 படங்களையுமே ஹிட் படங்களாக எப்படி ராகவா லாரன்ஸால் கொடுக்க முடிஞ்சுது? நான் காஞ்சனா சீரீஸ் பற்றி கேட்குறேன்னு சென்னையிலேருந்து சாகத் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டிருக்கிறது $1 மில்லியன் க்வெஸ்சன். இதுக்கு விடை தெரியாமல் தான் சினிமா உலகத்தில் பல பேர் முடிச்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் லாரன்ஸுடைய திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா முதல் பாகத்தை விட 2வது பாகம் மிகப்பெரிய வெற்றி, 2வது பாகத்தை விட 3வது பாகம் மிகப்பெரிய வெற்றி என்ற அளவில் அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சூட்சமம் மட்டும்தான் பல பேருக்கு இங்கே புரியல. இப்போ சார், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் கே பாக்யராஜுக்கு அப்புறமா சிறந்த திரைக்கதை மன்னன் அப்படின்னா நீங்கள் எந்த டேரக்டரை சொல்லுவீங்க? சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் எப்படி ரஜினிகாந்துக்கு மட்டும் சொந்தமோ அதே மாதிரி திரைக்கதை மன்னன் அப்படின்ற பட்டமும் கே பாக்யராஜுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா உங்களோட கருத்து என்னன்னு பெங்களூர்லேருந்து ஆண்டோ கேட்டிருக்காங்க. திரைக்கதை மன்னன் அப்படின்ற பட்டம் பாக்யராஜுக்கு ஒரே ஒரு திரைப்படத்தில் கிடைச்ச பட்டம் இல்லை, பல திரைப்படங்களுக்கு, அதுவும் பல வித்தியாசமான திரைப்படங்களுக்கு விதம் விதமாக அவர் திரைக்கதை அமைத்திருந்த காரணத்தினால தான் அப்படி ஒரு பட்டம் அவருக்கு கிடைத்தது. இப்போ அந்த பட்டத்தை பெறக்கூடிய அளவுக்கு தகுதியானவள் யார் இருப்பதாக எனக்கு தமிழ் சினிமாவில் தெரியல. ஆனால் திரைக்கதை அமைப்பதிலே பாக்யராஜுடைய வாரிசாக நான் தேசிங்க பெரியசாமி பார்க்குறேன். நான் சமீபத்திலே பார்த்த படங்களில் திரைக்கதை அமைப்பிலே என்னை மிகவும் கவர்ந்த படம்னா அது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் என்ற தேசிங் பெரியசாமியுடைய படம். ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட முதல் சூப்பர் ஸ்டாரான தியாகராஜ பாகவதரோட பேரை வறுமையால் வாடுறதாவும் அவருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டி சிஎம் கிட்ட மனு கொடுத்ததாவும் நியூஸ் பார்த்தேன். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து யாருமே ஏன் அவருக்கு ஹெல்ப் பண்ணலை, இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறமாவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு ராணிபேட்லேருந்து ஆல்வன் கேட்டிருக்காங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா திரையுலகத்தில் கஷ்டப்படுகின்ற பல கலைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் உதவி பண்ணுறாங்க? உதவி பண்ணுவதற்கு பெரிய மனம் வேண்டும். அது இந்த சினிமாவிலே மிகச் சிலரிடம் இருப்பது தான் மிகப்பெரிய சோகம். அடுத்து இன்று ஒரு தகவல். விக்ரமனுடைய இயக்கத்தில் உருவான உன்னிடத்தில் நீ கொடுத்தேன் படத்தில் கார்த்திக்கினுடைய நண்பராக முதல்ல நடிக்க ஒப்பந்தமாக இருந்தவர் சார்லி. ஒரு படப்பிடிப்பு தினத்தன்று அவர் படப்பிடிப்புக்கு வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய படப்பிடிப்பிலே கலந்து கொள்ளாமல் வேறொரு படத்துடைய படப்பிடிப்பிலே கலந்து கொள்ள போய்விட்டார். அதன் காரணமாக அந்த படத்துடைய இயக்குனரான விக்ரமனுக்கு லேசாக கோபம் வந்தது. கூப்பிடு ரமேஷ் கண்ணாவே என்றார். அப்படித்தான் ரமேஷ் கண்ணாவுக்கு அந்த படத்தில் நடிக்க இந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பு ரமேஷ் கண்ணாவை எந்த உயரத்துக்கு எடுத்து கொண்டு போனது அப்படின்றது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். இதைப் போலவே ஒரு சம்பவம் தான் புதுமை இயக்குனரான ஸ்ரீதருடைய படங்களிலே தொடர்ந்து பாடுவதற்கு இசைக்குயில் எஸ் ஜானகிக்கு ஒரு வாய்ப்பினை பெற்றுத்தந்தது. மலர்ந்தும் மலராத, பால் இருக்கும் பழம் இருக்கும் போன்ற பாடல்களை பாடிய பி சுசிலாவுக்கு தமிழ் சினிமாவிலே அப்போது மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அவர் பாடிய பாடல்கள் இடம்பெற்ற எல்லா படங்களும் ஹிட்டு. அது மட்டும் இல்லாமல் அப்போது மிகவும் பிரபலமான கதாநாயகிகளாக இருந்த சாவித்ரி, பத்மினி, சரோஜதேவி ஆகிய எல்லோரும் தங்களுக்கான பாடல்களை பி சுசிலா தான் பாட வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை செலுத்தினார்கள். இதன் காரணமாக சுசிலா தன்னுடைய ரேட்டை கொஞ்சம் உசத்தினார். இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயந்தான். ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் அவர் இயக்குனர் மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளராக இருந்த காரணத்தினால இந்த ரேட்டு அதிகமானதை அவரால் ஏற்றுக்க முடியல. ஜானகி சூப்பராக பாடலையா, கூப்பிடு ஜானகி என்றார். எம்எஸ் விஸ்வநாத்கிட்ட சுமைதாங்கி படத்துடைய எல்லா பாடல்களையும் ஜானகி தான் பாட போகிறாங்க, அவங்கள தான் நீங்கள் பயன்படுத்தணும் என்றார். விஸ்வநாதன் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கல. அதைத் தொடர்ந்து தான் சுமைதாங்கி படத்தில் இடம்பெற்ற மாம்பழுத்து வண்டு உட்பட பல அற்புதமான பாடலை பாடுகின்ற வாய்ப்பு எஸ் ஜானகிக்கு கிடைச்சது. ஒருவர் செய்கின்ற சிறிய தவறினால் இது போன்ற ஏற்றம் பெற்ற கலைஞர்கள் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவிலே பலர் இருக்கிறார்கள். இத்துடன் இன்றைய நிச்சய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிச்சய நிகழ்ச்சியில் சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.